அன்பு மாணவர்களுக்கும் வணக்கம். நம்முடைய கார்த்திக் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன் டுவெல்த் மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3 ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மாக எழுதிக்கிடலாம். ஓகேவாம்மா? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னு எப்படிமா எழுதலாம்? ஃபஸ்ட்டு 2-1, அடுத்து 3-2. ஓகேவா? எக்ஸ் ஒய் வச்சுக்கலாம். ஈக்குவல் 8-2. ஓகேவாம்மா? இது ஏ, இது எக்ஸு, இது பி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுமா கண்டுபிடிக்கணும்? இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஏ இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவோ மாறும், இன்வர்ஸாக மாறும் அப்படி தானம்மா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் பி. இப்போ ஏ இன்வர்ஸ் இதுக்கு ஃபார்முலா என்ன மாறும்? 1/ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ டிட்டர்மினண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா நம்ம? பாருங்கள், 2 2s are 4, 3 1s are 3. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் வருது, நமக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். அப்போனா மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ், 4 + 3 என்னமா கிடச்சிருக்கு? 7. டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன செய்ய போகிறோம்? இந்த பொசிஷனை மாற்றுவோம், இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போனா இங்கேயும் 2 தான் இருக்குது, அங்கேயும் 2 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே -1 இருக்கிறது +1 வரணும், இங்கே +3 இருக்கிறது -3 மாறணும். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸாக கண்டுபிடிச்சிடலாமா? 1/ டிட்டர்மினன்ட் என்னவா கிடச்சிருக்கு? 7/ ஓகேவா, அட்ஜாயிண்ட் ஏ எழுதிடலாம். சரியா? 2 1 -3 2 அப்படின்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ நம்ம என்ன செஞ்சாச்சு? எடுத்து எழுதியாச்சு. இப்போது நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் அப்படின்னா என்னமா இருக்குது? 1/7, 2 1 -3 2. அடுத்து சரியா, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ஏ இன்வர்ஸ் போட்டோம், அடுத்து பி. பி என்ன இருக்குது? 8 - 2 எப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேமையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? அந்த 1/7 சமத்தை அப்படி வெளியிலே வச்சுக்கலாம். 8 2s are 16, 2 1s are 2, என்ன 2மா? -2. 8 3s are 24, 2 2s are 4. ஓகேயா? அந்த 1/7 அப்படியே வெளியில் வச்சுக்கோங்க. 16ல 2-ஐ சப்ராக்ட் பண்ண என்னம்மா கிடைக்கும் நமக்கு? 14. -2 - +24, 4 ஆட் பண்ணால் 28, பெரிய நம்பர் சைனு -28. இப்போ இதை நம்ம 7 டிவைட் பண்ண முடியுமா? 7 2s are 14, அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2. 7 4s are 28, என்ன சைன்மா? மைனஸ் இருக்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு -4. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பார்க்குறதுக்கு பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸாக கமெண்ட் பாக்ஸாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.